சார், சொல்லும்படி இந்த கிட்டத்தட்ட இந்த 39 தொகுதிகள் தமிழகத்தில் இருக்கும் 39 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 9 தொகுதிகளில் டைரக்டா ஆளும் கட்சி எதிர்கட்சி, பின்னர் எதிர்கட்சியாக ஆக்டிவா செயல்படும் பாஜக நேரடியா மோதுறாங்க. சார், அடுத்ததாக மத்திய சென்னை முரசொலி மாறன் அவரின் மகன் திரு தயாநிதி மாறன் அவருடைய கோட்டைன்னு சொல்லலாம், அந்த இடத்துல வினோஜ் பி செல்வம் ஓட்ட போடுவாரா? வினோத் செல்வம் அவர்கள் வந்து துறைமுகம் தொகுதியில வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்னாரு. சேகர் பாபு அவர்களுக்கு அகேன்ஸ்டா அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து டஃபா போன எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த துறைமுகம் தொகுதியா இருந்துச்சு. வினோத் பி செல்வம் வந்து ஒரு கலக்கு கலக்குனாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பொதுவாகவே சென்னை அப்படின்றது வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு அவங்க பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக அதுல மிகப்பெரிய ஓட்டை போட்டது. மீண்டும் சில பல காரணங்களால சென்னையில வந்து திமுக வெற்றி பெற்றது. இங்க வினோத் பி செல்வம் போன்ற கேண்டிடேட்களுக்கான தேவை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீ இஸ் கமிங் ஃப்ரம் ஏ வெல் டிசர்வ்ட் பேக்ரவுண்ட். அவங்க வந்து ஆல்ரெடி வெல் செட்டில்டு. அவங்களுக்கு அரசியல் வந்துதான் அவங்களுக்கு வந்து ஒரு அது அரசியல் வந்து ஒரு பிசினஸா இப்ப பண்ற இடத்துல வந்து அவங்களுக்கு அரசியல் நுழையணும்ன்றதுலாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி வெல் செட்டில்டு பீப்புள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு நான் ஆக்சுவலா என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு தடவை சொல்லியிருப்பார், சிஸ்டம் கெட்டு போச்சு அப்படின்னு போது ஆல்ரெடி நீங்க நல்லா செட்டில் ஆயிட்டு அரசியலுக்கு வந்தீங்கன்னா அரசியல்ல இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்காது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஒண்ணுமே இல்லாதவங்க திடீர்னு அரசியல்ல பதவி சுகம் அதெல்லாம் அனுபவிக்கும் போதுதான் இது கொள்ளையடிக்கிற பிசினஸா வந்து மாத்துறாங்க. ஆல்ரெடி வெல் செட்டில்டு வரும்போது அது அவங்களுக்கு வந்து அந்த பணத்துக்கான தேவை இருக்காது அப்படின்றது அது ஒரு வகையில லாஜிக்கான விஷயம். இங்க தயாநிதி மாறன் அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டுக்கு எதிராக அவர் நிற்கும் போது நம்ம இதை முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, தயாநிதி மாறன் தொகுதி மக்களோடு எப்படி பழகியிருக்கிறார்? மக்கள் எல்லாம் விடுங்க, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி தயாநிதி மாறன் சென்னை தான் இருக்காருன்றதே நம்மளுக்கு பல டைம் வந்து தெரியாது. அந்த மக்களுக்கே தெரியாது நம்மளோட எம்பி அவர் தானன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டா எப்ப தேர்தல் ஆரம்பிக்கும் போதோ அப்ப வந்து கேண்டிடேட் வந்து தயாநிதி மாறன் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக அவர் வந்து அந்த பக்கம் வருவாரு, அறிவாலயம் பக்கமும் அப்பதான் போவார். சோ இந்த மாதிரி சமயத்துல எம்பியின் முகமே பார்க்காத எம்பின்றவர் வந்து கண்டிப்பா அணுகவே முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற மக்கள், மக்களோட மக்களாக பழகும் வினோத் பி செல்வத்தை வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா மழை அப்போ வெள்ள டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வினோத் பி செல்வம் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சார். இது அவர் எலெக்ஷனுக்காக பண்றாரு, எலெக்ஷனுக்காக நடிச்சாருன்னு சொல்றது வந்து நிச்சயமாக நான் ஏற்க மாட்டேன். அப்படி அவர் நடிக்கிறதுனா நடிக்கிறவங்களே கூட இருக்கிறவங்க களத்துல இறங்கி வேலை பார்த்தாருங்க. தயாநிதி மாறனோட வீடியோ நீங்க நிறைய பார்த்திருப்பீங்களா, இல்ல வினோத் பி செல்வம் அவங்களோட வீடியோ வந்து பார்த்திருப்பீங்களா? மக்களோட மக்களாக களத்துல இறங்கி அவர் வேலை செஞ்சாரு, இதுக்காகவே அவர் டிசர்வ்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். மக்கள் வந்து அந்த தொகுதி பர்டிகுலரா மக்கள் வந்து நிறைய யோசிக்கவே தேவையில்ல. இப்ஸ் அண்ட் பட்ஸ் அவங்க ஜெயிச்சா இவங்க யோசிக்கவே தேவையில்ல. சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சி தான் மீண்டும் அமைய போகுது. இந்த இடத்துல தமிழகத்திலிருந்து கணிசமான எம்பிக்களை வந்து நம்ம கொடுக்கறது தமிழகத்துக்கு மிகவும் ஒரு வசந்த காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அந்த வகையில வந்து பார்க்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிளஸ் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற பாஜக என்ற கட்சி பிளஸ் மக்களோடு மக்களாக இறங்கி வேலை பார்க்கிற ஒரு எம்பி, இந்த மூணு டெட்லி காம்பினேஷன் வந்து மத்திய சென்னை மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த சான்ஸ் அவங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலையை செய்யணும்னு நினைக்கிற ஒரு எம்பி, தொகுதி பக்கமே வரக்கூடாதுன்ற ஒரு எம்பி கேண்டிடேட் ஒரு பக்கம், வேலையை செய் வேலை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எம்பி ஒரு பக்கம், இந்த ரெண்டு பேர்ல சூஸ் பண்றது வந்து மக்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷனு. ஸோ வினோத் பி செல்வத்தை வந்து ஹீ இஸ் எ டிசர்வ்டு கேண்டிடேட் நான் சொல்லுவேன். மக்கள் அவர் வந்து எக்காரணம் கொண்டும் கைவிட்டு விடக்கூடாது. மக்கள் கண்டிப்பா அவர் வந்து வாக்களிப்பாங்கன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இங்க வந்து ஒரு கேள்வி அடிக்கடி எழுப்பப்படுது, மோடி என்ன செஞ்சாரு? சி, ஆக்சுவலா மோடி என்ன செஞ்சாரு அப்படின்ற இது கேக்குறது வந்து ஒரு லாஜிக்லெஸ் க்வெஸ்சன் தான் நான் வந்து நினைக்கிறேன். நம்மளுடைய தமிழக அரசியல்வாதிகளோட ஸ்டேட்மெண்ட் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்டாலின் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இல்ல எடப்பாடி அவர்களும் எத்தனை முறை வந்து, எடப்பாடியை விட்டுருங்க, ஸ்டாலின் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எத்தனை முறை தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2000 முன்னாடி வரைக்கும் டெய்லி அது ஃபிளாஷ் நியூஸாக வரும். 2014 முன்னாடி வரைக்கும் நியூஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் அது வந்து மண்டேல வந்து பதிஞ்ச ஒரு நியூஸ், தமிழக மீனவர்களை விடுவிக்க காப்பாற்ற அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்றது ஃபிளாஷ் நியூஸாகவே வந்துருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடல் தாண்டி எல்லை தாண்டி அவங்க பயணம் பண்ணும்போது கைது பண்றாங்க, மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து வர்றதுன்னா நிச்சயமாக கைது நடவடிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்தந்த நாட்டின் இறையாண்மையை நம்ம மதிக்கணும். பட் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற நியூஸ் எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு முறை தான் நடந்தது, 2014 இருந்து இன்றைய தேதி வரைக்கும். ஸோ இவங்களோட மாநில அரசோட ப்ரெஷரை பெரிய அளவுல குறைச்சிருக்காங்க. டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுத வேண்டிய நிலைமை தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அண்ட் கர்நாடகாவில் பாஜக ஆட்சி பிளஸ் மத்தியிலையும் பாஜக ஆட்சி இருந்த சமயத்துல
காவேரி பிரச்சனை எவ்வளவு ஸ்மூத்தா இருந்துச்சு. காவேரின்ற ஒரு பிரச்சனையே மறந்துட்டாங்க அந்த ஜெனரேஷன். இப்பதான் எல்லாம் காவேரினா புது பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, புதுசா அரசியல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருந்துச்சு. முக்கியமாக திமுக இந்த கொஸ்டின் எழுப்புதுங்க, இந்த என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் பட்டொலி வீசி பழக்கிற மாதிரி ஒரு பளபளக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மேடையில சந்தோஷமா கரம் கூப்பி ரெண்டு பேரும் ஒன்னா நின்று கை அசைச்சு கொடி அசைச்சு ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. தமிழகத்தில் 18,000 கோடி மதிப்பிலான ஹைவேஸ் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க. இது மோடி அவர்கள் செய்யலையா? இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னாவே அடிக்கி நிற்கலாம். எல்லாத்துலயுமே ஸ்டாலின் அவர்கள் டைரக்டா இன்வால்வ்டு. இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல ஸ்டாலின் அவர்கள் மேடையிலேயே தான் இருந்திருந்தாங்க. ஆனா மோடி என்ன செஞ்சாருன்னு கேட்பாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. டிஆர் பாலு அவர்கள் கேட்டாங்க ஒண்ணு, மோடி அவர்கள் தங்க வெள்ளித்தட்டுல வைத்து நம்மளுக்கு மருத்துவ கல்லூரி கொடுக்கிறார், எதற்காக அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும்? இவங்களே தானே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின. சோ மோடி அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார் அப்படின்றத ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பாலு அவர்களுமே நல்லா விளக்கி இருக்கிறாங்க. அதனால நம்ம புதுசா கண்டுபிடிச்சு சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. திமுகவிற்கு தெரியும் அனைத்து நலத்திட்டங்களையும். நான் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அந்த மாதிரி மேட்டர் இன்னும் நான் சொல்லவே இல்லை. ஸ்டிக்கர் ஒட்டாத மேட்டர் தான் சொல்லினாரு. இப்ப ஸ்டிக்கர் ஒட்டுறது சொன்னா இன்னும் எனக்கு அடிஷனல் ஷீட் எல்லாம் தேவைப்படும். சோ இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது இவங்களோட வீடியோவே நம்ம ப்ராப்பரா பார்த்தா போதும். மோடி அவர்கள் தமிழகத்திற்கு என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். புதுமுகம் அறிமுகம் அப்படிங்கிற பாணியில கிட்டத்தட்ட அஇஅதிமுகவில் நிறைய புதுமுகங்கள் வந்திருக்காங்க. எதனால இந்த மாற்றம்? எவ்வளவோ ஒரு அதுவும் இப்ப நம்ம சட்டசபை தொகுதி அப்படின்னா ஒரே ஒரு தொகுதி, நம்ம அதுல வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தலாம். இது பாராளுமன்ற தேர்தல், 6 தொகுதிகளை கான்ஸ்டிடியூன்சிஸ் உட்பட்டு அந்த ஒரு தொகுதிக்கான தேர்தலுங்கும் போது அதுல இன்னுமே கொஞ்சம் அறிந்த வேட்பாளராக மக்களுக்கு பரிச்சயமான முகங்களாக எல்லோருமே முன்னிறுத்தணும் அப்படின்னு பிரயத்தனப்படுற இந்த வேளையில் ஏன் புதுமுகங்களை கொண்டு பல பரீட்சை? இது பல பரீட்சைன்னு நான் நினைக்க மாட்டேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தே ஹவ் நோ அதர் ஆப்ஷன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் யாரை சப்போர்ட் பண்ணணும்னு அதிமுகவுக்கு வந்து தெரியல. ஸ்டாலின் அவர்களாவது ஒரு இதுல கன்சிடர் நம்ம பண்ணலாம். ஏன்னா புள்ளி வைத்த கூட்டணி ஜெயித்து விடும் அப்படின்ற ஒரு கனவுல அவர் இருக்கிறாரு. நம்ம 40 ஜெயிச்சா வந்து அமித்ஷா சொன்னது போல புதன்கிழமை பிரதமரா நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு அன்பில் மகேஷ் வேற கொஞ்சம் ஒரு மேடையில வந்து பிரதமர் பதவியும் கைப்பார்த்து விடலாம்னு அவர் ஏத்தி விட்டாரு. அவர் ஒரு கனவு உலகத்தில் வாழ்கிறார். ஓகே, அந்த கனவு வந்து எல்லாருக்கும் கனவுக்கான உரிமை இருக்கிறது. அவராவது ஒரு லாஜிக்கோட இருக்கிறாரு. ஆனால் அதிமுக யாரை நம்பி பிரதமர் வேட்பாளர்? ஒண்ணு இந்த புள்ளி வைத்த கூட்டணியில யாரோ ஒருத்தர் ஆக போறோம்ன்ற சொல்லணும், இல்லைன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லணும். எந்த பக்கமே போகாம 40-40 நான் ஜெயிச்சாலும் என்ன பிரயோஜனப்பட போறேன்னு தெரியாத அளவுக்கு ஒரு நிலைமையில, ஒரு இக்கட்டான நிலைமையில வந்து அதிமுக இருக்கு. இழந்த சிறுபான்மையினர் மக்களின் ஓட்டுகளை மீண்டும் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு பகீரத பிரயத்தனம் மட்டும்தான் அவங்க கண்ணுல வந்து தெரியுது. சோ அவங்களுக்கு வந்து 2014-19 வரைக்கும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால நம்ம தோத்துட்டோம் அப்படின்றதும் அவங்க நன்றாகவே உணர்ந்திருக்காங்க. அதனால இது மக்கள்கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு ஒரு டெக்னிக். அவ்வளவுதான், நாங்க வந்து இது வரைக்கும் செயல்படாத ஆளுங்களை எல்லாம் நாங்க தூக்கிட்டோம், இது செயல்பாட்டுலன்னா நாங்க வந்து தூக்கிடுவோம், அந்த அளவுக்கு நாங்க ஒரு டெரரான கட்சி அப்படின்றத காமிக்கிறதுக்காக மக்கள் பணி வந்து செய்பவர்களுக்கு தான் நாங்க மீண்டும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு நோக்கத்துக்காக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னோட கேள்வி வந்து இதுதாங்க, நீங்க 40-40 ஜெயிச்சிட்டீங்க, என்ன நடக்க போகுது, என்ன மாற்றம் வரப்போகுது? திமுக 40-40 ஜெயிச்சா நாங்க வந்து ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பையே மாத்தணுன்ற அளவுக்கு அவங்க பில்டப் விட்டாங்க. இங்க 40-40 கொடுத்தாச்சு, மெஜாரிட்டியும் மாநிலத்துல கொடுத்தாச்சு. இது வரைக்கும் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு அப்படின்றது, அடுத்தடுத்து புது புது வாக்குறுதி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்றேன், திமுக மக்களை ஏமாற்றுகின்ற கட்சியாக இருந்தாலும் அது ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த உலகத்துக்கு ஏற்ப மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இவங்க எதுக்குதான் இருக்கு, இவங்க அட்லீஸ்ட் கனவாவது காண்றாங்களான்றதே நம்மளுக்கு புரியல. அண்ட் இது வந்து ஜஸ்ட் மக்கள் கிட்ட இந்த எலெக்ஷன்ல நம்ம எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஆகணுமே, நாங்க புதுசு புதுசா ஏதாவது ரீசன் சொல்லி ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு கடமைக்கு அதிமுக ஃபேஸ் பண்றதா நினைக்கிறேன். அந்த கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க ஃபேஸ் பண்றாங்க. மத்தபடி ஆக்சுவல் களம் அப்படின்றது திமுக எவ்வளவு ஜெயிக்கும் கூட யாரும் எதிர்பார்க்கல. பாஜக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறது அப்படின்னு தான் எதிர்பார்க்கிற ஒரு தேர்தலாக இது இருக்கிறது. திமுக வந்து சில இதுல வந்து 40-40 ஜெயிக்கும்னு சொல்றாங்க, சில 35 ஜெயிக்கும்னு சொல்றாங்க. திமுகவோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்காக இங்க யாருமே கிடையாது. பாஜக எந்த அளவு ஓட்டு சதவீதத்தை வாங்கி அது 2வது பெரிய கட்சியாக, தனி பெரும் கட்சியாக, அத கூட்டணி இல்லாத தனி பெரும் கட்சியாக 2வது பெரிய கட்சியாக வருமா இல்லையா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இந்த தேர்தல். அதிமுக மீது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தேர்தலாக தான் இது இருக்கு போகிறது. ரொம்ப நன்றி சார், இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார்.